டிஎன்டிசி குரூப் 4 2024 9/6/2024 இன்னைக்கு கேட்ட கேள்வி அதுல பாருங்க, இஃப் அதாவது ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 2 சி ஈக்குவல் டு 3 அப்படியே செட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. செட் ஈக்குவல் டு 26 எனில் HCF இன் மீசிமா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல வந்து எது சமம் இல்லைன்னு கேட்கறாங்க. இந்த HCF ஓட மீசிமா வந்து எதற்கு சமம் இல்லை எதுன்னு கேட்கறாங்க. இதுல எப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க பாருங்க, ஏ அதாவது ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி ஏபிசி எழுதிடுவோம், அதுக்கான வேல்யூஸ் போட்டுருவோம். ஸோ 1 26 வரைக்கும், 26 லெட்டர் இருக்கு ஏபிசியில, 26 வரைக்கும் நம்பர் போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் HCF இன் LCM அதாவது மீசிமா அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு பார்த்தா அந்த ப்ரெஷர்ல கன்ஃபியூஸ் ஆகும், பட் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய சமயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சம் தான். ஸோ ஹெச்டைய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஹெச்டைய வேல்யூ 8, அடுத்து சியுடைய வேல்யூனு பார்க்கணும், சியுடைய வேல்யூ 3, அடுத்து எஃப்டைய வேல்யூனு பார்க்கணும், எஃப்டைய வேல்யூ 6. ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்சியம் இருக்கணும், அதாவது HCF இந்த மூணு வேல்யூக்கும் எல்சியம் இருக்கணும். ஸோ எல்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு எடுக்கணும், ஹெச்சோட வேல்யூ 8, அடுத்தது சியோட வேல்யூ 3, அடுத்து எஃப்டைய வேல்யூ 6. இதுக்கு எல்சியம் எடுக்கிறோம். ஸோ எல்சியம் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3/6 காமனாக இருக்குது அதை பண்ணிடலாம். ஸோ 3 அப்படின்னு போட்டோம்னா 8 அப்படியே வந்துடும், 1 3 3 2 3 6 வந்துடும். அடுத்து 2 மடங்கு, ஸோ 4 2 8 1 1 2 2, அடுத்து 2 2 4 1 1, அடுத்து 2 3 1 1 1, இது வந்துடும் மீசிமா. ஸோ 3 2 6 6 2 12 12 2 24 மீசிமா, இது இதோடைய மீசிமா வந்து 24. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் இந்த 24 எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ஆப்ஷன் எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸுடைய வேல்யூ 24. ஸோ எக்ஸுடைய வேல்யூ 24 அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் கிடையாது, ஏ கிடையாது. அடுத்தது பி, பி ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, இ ப்ளஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இ வந்து 5, எஸ் என்ன, எஸ்டைய வேல்யூ 19, 5 19 24 வந்துடும், 24. ஸோ அதனால பியும் கிடையாது. அடுத்தது சி ஆப்ஷன் என்ன, ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச்னு சொல்கிறாங்க. ஏட வேல்யூ 1, சி ஒரு வேல்யூ 3, 1 + 3 = 4, அடுத்து ஹெச்டைய வேல்யூ, ஹெச்டைய வேல்யூ 8, 1 3 8 அப்படின்னா 4 + 8 = 12. ஸோ சிடு வேல்யூ 12, இதுதான் சமநிலை. ஸோ இது சமநிலை. அடுத்து 4 செக் பண்ணிடுவோம். அடுத்து பியில் பாருங்க, ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச், அதாவது ஏடு வேல்யூ 1 சொன்னோம், சி ஒரு வேல்யூ என்ன சொன்னோம், 3 சொன்னோம், ஹெச்டைய வேல்யூ 8 சொன்னோம், 3 8 24. ஸோ பியும் 24 வருது. ஸோ பியும் கிடையாது, ஆப்ஷன் என்ன, சி தான், ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச், இதுதான் வந்து 12 வருது. ஸோ 24 சமம் இல்லை. ஸோ கைஸ் இந்த சமம் வந்து ஈஸியாக போட்டிருப்பீங்க, பட் இதில் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்.